Welcome to our Healthy Food and Healthy Life channel. In the diabetics, அதாவது நீரிழிவு நோய்க்கான ஆயுர்வேத சில உணவுகள் மற்றும் மூலிகைகளை குறித்து பார்க்கலாம். டயபெட்டிஸ் என்பது வாழ்நாள் முழுவதும் ஏற்படும் ஒரு நிலையாகும். இது உடலில் உள்ள இரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் அளவை பாதிக்கிறது. நமது வாழ்க்கை உத்திகள், உடற்பயிற்சி, உணவு மற்றும் சில நேரங்களில் மருந்துகள் மூலமாகவும் டயபெட்டிஸை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஆனால் பிற சிகிச்சை முறைகளான மூலிகை மற்றும் சில உணவுகளும் கூடுதலாக இதற்கு உதவக்கூடும். ஆனால் இந்த மூலிகைகள் மற்றும் உணவுகள் முழுவதுமாக டயபெட்டிஸை குணப்படுத்த முடியாது. இது உடலில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கிறது மற்றும் இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. இதனால் இரத்தத்தின் சர்க்கரை அளவு குறைகிறது மற்றும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது மற்றும் சர்க்கரை நோயின் அறிகுறிகளையும் குறைக்கிறது. இதனால் சர்க்கரை நோயால் உடலில் ஏற்படும் ஆபத்துகளும் குறையும். இது டைப் 1 மற்றும் டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு இவை உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ நீரிழிவு நோய்க்கு பயனுள்ள மூலிகைகளையும் அதன் பயன்பாட்டையும் மற்றும் அதன் நன்மைகளையும் விளக்குகிறது. கற்றாழை. கற்றாழையில் காணப்படும் ஃபைட்டோஸ்டிரால்ஸ் டைப் 2 டயபெட்டிக்ஸ் நோயாளிகளின் இரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரையின் அளவை குறைக்கிறது. கற்றாழை கணையத்தை சரி செய்யவும் அதை பாதுகாக்கவும் செய்கிறது. கற்றாழை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம்? கற்றாழை ஜூஸ் அல்லது பிற பழங்களோடு சேர்த்து உட்கொள்ளலாம். கற்றாழை காப்சூல்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டை என்பது ஒரு மரத்தின் பட்டையிலிருந்து வரும் ஒரு நறுமண பொருள். லவங்கப்பட்டையில் உள்ள உயிர் சத்து பொருட்கள் அது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை குறைத்து இன்சுலின் உற்பத்தி மற்றும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கிறது. லவங்கப்பட்டையை சமைத்த உணவுகளில் பல்வேறு விதமாக சேர்த்து உபயோகப்படுத்தலாம். இதை டீயாகவும் உபயோகப்படுத்தலாம் அல்லது காப்சூல்களாகவும் சேர்த்துக் கொள்ளலாம். மில்க் தஸ்டல். தமிழில் இதை விஷ்ணு கிரந்தி என்று கூறுவார்கள். இதில் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் உள்ளன. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவை குறைக்க பயனுள்ளதாக இருக்கும். இதிலிருந்து சாறு எடுத்து உபயோகப்படுத்தலாம். ஜிமானிமா. இதன் தமிழ் பெயர் சிறு குறிஞ்சா அல்லது கோகிலம். இது இந்தியாவில் உள்ள ஒரு அரிய வகை மூலிகை. இதன் பெயர் சர்க்கரை அளிப்பான் என்று பொருள். இதன் இலை மற்றும் இலை சாறுகளை பயன்படுத்தி இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்க உதவும். இன்சுலின் சுரக்கவும் இது உதவுகிறது. இஞ்சி. இஞ்சி என்பது பாரம்பரிய மருத்துவ முறைகளின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் பயன்படுத்தும் மற்றொரு மூலிகை. இஞ்சி டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு உடலில் இன்சுலின் எதிர்ப்பலையை குறைக்கிறது. இஞ்சி தூள் அல்லது நெருக்கப்பட்ட இஞ்சியை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். தேநீராகவும் அல்லது காப்சூல்களாகவும் உபயோகப்படுத்தலாம். மஞ்சள். பச்சை மஞ்சள் உள்ள குர்குமின் என்கிற காம்பவுண்ட் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. இது நீரிழிவு நோயின் தீங்கு விளைவுகளை குறைக்க உதவும். டீயாகவோ அல்லது பாலில் சேர்த்தும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது காப்சூல்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு. பூண்டு உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் மற்றும் இரத்தத்தின் குளுக்கோஸின் அளவை குறைக்க பயனுள்ளதாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. பூண்டு சாறு உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும். பூண்டை பச்சையாகவோ அல்லது வேக வைத்தோ அல்லது பூண்டை பொடியாகவோ சாராகவோ பூண்டு எண்ணெய் ஆகியவற்றையும் உபயோகிக்கலாம். பாகற்காய். பாகற்காயை நாம் எந்த வகைகளிலும் உணவில் எடுத்துக்கொண்டாலும் நல்லது. அவை சர்க்கரையின் அளவை குறைக்க வல்லது. பாகற்காயின் ஜூஸை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக் கொள்ளலாம். சமைத்த பாகற்காயை உபயோகப்படுத்தலாம். உலர்ந்த பாகற்காயின் பொடியை வெறும் வயிற்றில் அல்லது உணவுக்கு முன் சுடுநீரில் கலந்து குடிக்கலாம். காப்சூல் ஆகவும் எடுத்துக் கொள்ளலாம். கசப்பு தன்மை தெரியாது. வெந்தயம். வெந்தயத்தை இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்க உலகம் முழுவதும் பயன்படுத்தும் ஒரு விதை. இது உடலின் இன்சுலின் அளவை அதிகரித்து இரத்த சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கு வழிவகுக்கிறது. இந்த விதைகளில் நார்ச்சத்து மற்றும் சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கான ரசாயனங்கள் உள்ளன. இது கார்போஹைட்ரேட்ஸின் செரிமானத்தையும் மெதுவாக்குகிறது. ஒரு கப் தண்ணீரில் 5 அல்லது 10 கிராம் வெந்தயத்தை எடுத்து இரவு முழுவதும் ஊற வைத்து வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். வெந்தய டீயாகவும் குடிக்கலாம். மோரில் பொடித்த வெந்தயத்தை கலந்தும் குடிக்கலாம். சில உணவுகள் வெந்தயம் அல்லது வெந்தய கீரையும் சேர்த்துக் கொள்ளலாம். காப்சூலாகவும் உட்கொள்ளலாம். வெண்டைக்காய். உங்கள் உணவில் வெண்டைக்காயை சேர்ப்பதன் மூலம் குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காய் அல்லது வெண்டை விதைகளை இரவு முழுவதும் ஊற வைத்து வெண்டை டீயை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளலாம். நெல்லிக்காய். நெல்லிக்காய் வைட்டமின் சி நிறைந்ததாகும். மேலும் அதன் சாறு உங்கள் கணையத்தில் சரியான செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது மற்றும் சர்க்கரையின் அளவை குறைக்கிறது. நெல்லிக்காய் பொடியை நீரில் கலந்து சாப்பிடலாம் அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் ஆகவும் உட்கொள்ளலாம். கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை சமையலில் பயன்படுத்தினால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும். இந்த மூலிகைகள் நமக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனை பெற்று இதை உபயோகிக்கவும். சில மூலிகைகள் நாம் உட்கொள்ளும் சில மருந்துகளோடு வினைபுரிந்து அந்த மருந்துகளின் செயல்திறனை குறைக்கலாம். மூலிகைகள் மற்றும் மூலிகை காப்சூல்கள் மட்டுமே டயபெட்டிஸ் நோயை குணப்படுத்தாது.
அல்லது கட்டுப்படுத்தாது. ஆனால் பல விதங்களிலும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் எங்களது புதிய வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும்.